அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். முஸ்லிம் அரசியல் தலைமைகள் மீண்டும் அரசாங்கத்தில் இணையும் போது முன்வைக்க வேண்டிய கோரிக்கைகள். முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் சிறு குற்றம் செய்தவர்களை ICCPR சட்டத்தில் திணிக்க வேண்டாம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். 2. இஸ்லாம் மார்க்கத்தையோ நபி அவர்களையோ முஸ்லிம்களையோ வீதியில் நின்று கேவலப்படுத்துவதை தேரர்கள் நிறுத்த வேண்டும். 3. ஊடகங்களை கட்டுப்படுத்த சட்டம் கொண்டு வர வேண்டும். 4. முஸ்லிம்களின் உரிமையில் தேவையற்ற அழுத்தம் பிரயோகிக்க கூடாது. 5. அனாவசியமாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். 6. மகாநாயக சங்கத்திடம் முஸ்லிம்களின் கலாச்சாரம் தொடர்பான தேவையற்ற பேச்சுக்களை தேரர்கள் பேசக்கூடாது என்ற உறுதிமொழியை பெறுதல் வேண்டும். 7. முஸ்லிம்களின் கலாச்சாரம் உரிமை விடயத்தில் உறுதியான பாதுகாப்பான உத்தரவாதம் வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மீள கௌரவமாக இணைந்து கொள்ளலாம். குறிப்பாக எமது சிறுபான்மை அரசியல் தலைமைகள் கொடுங்கோளர்களின் ஆட்சியின், அதாவது சிங்கள பௌத்த தீவிரவாதத்தை தூண்டும் அரசியல் கட்சிகளுக்கு துணை போக வேண்டாம். அவ்வாறு போகும் பட்சத்தில் எமது முஸ்லிம் சமூகம் முஸ்லிம் தலைவர்களையும் அரசியலில் இருந்து தூரமாக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். எனவே முஸ்லிம் தலைமைகளை அவதானமாகவும் புத்தி சாதுரியமாகவும் செயற்படுங்கள். நிகழ்ச்சி தொகுப்பு GGI ஜபீன் முகமது.